ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜெயந்தி ஃப்ரம் மதுரு வயல் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, காலிஃப்ளவர் 65 எப்படி நம்ம வீட்டில் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்து நான் சுடுதண்ணியில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு 2 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள். இதான் மசாலா ஐட்டம். இது கூட 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். தட்டி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதுதான் நமக்கு இதுக்கு தேவையானது. இப்போ நம்ம தேவையான தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கேன், ஏன்னா வீடியோக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும் அப்படின்றதுக்காக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் வந்து 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பக்கோடாவை நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இப்போ நான் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம வந்து சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் நம்ம வந்து போட்டு எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். நல்லா கிறிஸ்பியானதும் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் போட்டு ஆயிலெலாம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இஞ்சி டீ, சூடாக இஞ்சி டீயோடு நாங்கள் இந்த காலிஃப்ளவர் 65 சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.